ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜனவரி மாதத்திற்கான அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஜியோமி தரப்புலேருந்து Mi 10i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 108 மெகா பிக்சல் கேமராவோட லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஜியோமி Mi 10i ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த Mi 10i என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 108 மெகா பிக்சல் கேமராவை தவிர வேறு இன்னும் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்ல 108 மெகா பிக்சலோட லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன பிரைஸ் செக்மெண்ட் அண்ட் வேற இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜியோமி Mi 10i ஸ்மார்ட் ஃபோனில் 108 மெகா பிக்சல் கேமரா மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனுடைய லான்ச் நியூஸ் வந்ததில் இருந்தே சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனோட தான் அப்படியே ரீபிராண்ட் பண்ணி இங்கே ஜியோமி Mi 10i லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேலே இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இங்கே ஜியோமி Mi 10i நேமை சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஜியோமி தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Mi 10i லான்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணி அதுல ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஜியோமி Mi 10i இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டைலிஷான டபுள் எக்ஸ்போஷர் டிசைன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ரெண்டு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க, பசிஃபிக் சன்ரைஸ் அண்ட் மிட் நைட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு கலருடைய டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலிஷாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பாடியும் கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரொடக்ஷனாக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன்ல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கு, ஹெச்டிஆர் 10+ சப்போர்ட் இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் 450 nits மேக்ஸிமம் பிரைட்னஸும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பேக் சைடு உங்களுக்கு 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க வித் சாம்சங் HM2 சென்சாரோட இந்த கேமரா அப்படின்றத அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இது கூடவே சப்போர்ட்டிவாக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப் சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ 108 மெகா பிக்சல் கேமரா தான் இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய மீதி 3 கேமராவுமே எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி சம்பிரதாயத்துக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செல்ஃபி கேமரானு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனுடைய ஒரு சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனுடைய ஸ்னாப்ட்ராகன் 750G ப்ராசஸர், 8nm டெக்னாலஜி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூ பொறுத்த வரைக்கும் அட்ரினோ 619 ஜிபியூ இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் ஒரு 5G ப்ராசஸர். ஸோ ஃபியூச்சரில் இந்தியாவில் 5G வந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4820mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் 55 minutes 0-100% சார்ஜ் ஏறிடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓஎஸ் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 10 MIUI 12 ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு இல்லைனா ரெண்டு சிம் கார்டு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 64GB வேரியன்ட், 6GB 128GB வேரியன்ட், 8GB 128GB வேரியன்ட் அப்படின்ற 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேரியண்டுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6GB பிளஸ் 64GB வேரியன்ட் 20,999 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6GB 128GB அப்படின்ற வேரியன்ட் 21,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி 8GB பிளஸ் 128GB அப்படின்ற வேரியன்ட் 23,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த Mi 10i ஸ்பெக்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் அப்படியே கொண்டு வந்து ஜியோமி Mi 10i இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல, அப்படியே அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த Mi 10i கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன தான் இது சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ உடைய ரீபிராண்டாக இருந்தாலுமே இந்த ஜியோமி Mi 10i கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்த ப்ரைஸ் ரீசனபிளான ப்ரைஸாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே நமக்கு 108 மெகா பிக்சல் அப்படின்ற கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் சாம்சங் HM2 சென்சார் ரீசெண்டாக வந்த ஒரு சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்சார் கேமராவுக்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக ஃபோட்டோவுடைய கிளாரிட்டி குவாலிட்டி அண்ட் கலர் கிரேடியன்ட்லாம் இன்னுமே பெஸ்ட்டாக இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் உள்ளதை விட இன்னுமே பெஸ்ட்டான ஒரு கேமரா ஃபோட்டோ கிளாரிட்டியை இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது கூடவே சில கேமரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ வீடியோ க்ளோன்
லாங் எக்ஸ்போஷர் மோட், டியூவல் வீடியோ மோடு, டைம்லேப் செல்ஃபி, ஏஐ ஸ்கைஸ்கேப்பிங், சைபர் பங்க் மோட் மாதிரியான நிறைய கேமரா ஃபீச்சர்ஸும் இந்த 108 மெகாபிக்சல் கேமராவோட நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒரு பெட்டரான நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த MI 10A சூஸ் பண்ணலாம். பட் அதே சமயம் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் கேமரா ஒரு நல்ல கேமரா 108 மெகாபிக்சல் கேமரா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸருமே ஸ்னாப்ட்ராகன் உடைய 750G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்னாப்ட்ராகன் உடைய சிப்செட் தான் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட்டும் நமக்கு கொடுக்கும். கேமிங், மல்டி டாஸ்கிங் மாதிரியான எல்லாத்துக்குமே ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இணையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இந்த 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த MI 10A ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி, இந்த MI 10A கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பெக்ஸ் என்ன, அண்ட் இன்னும் வேறு என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, சீ யூ.